இந்த பாடல் தான்சிரி ஐயாவுடைய வழிகாட்டுதல்ல நான் எழுதி நமக்கு சாமிக்காக பாடுறது. ஹலோ நண்பர்களே, நம்ம எங்க நினைக்கிறோன்னா மலேசியாவில் 10 மலை உணவுல நின்றுட்டுருக்கோம். மலேசியா வந்தால எல்லாருமே இந்த கோல்டு முருகன் சிலையை பார்த்துருப்பாங்க. பார்க்காதவங்க பாருங்க. மலை மேலே ஏற போகிறோம். எங்களுக்கு முன்னாடி பால் குடம் எடுத்துகிட்டு நிற்கிறாங்க. நிறையா காவடி, அழகழகான காவடிகள் எடுத்துகிட்டு நிற்கிறாங்க பாருங்க. இதுதான் என்ட்ரன்ஸு. இது உள்ளே தான் மேலே படிக்கட்டு மேலே ஏறி போகணும். இதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். ஏதோ ரொம்ப சிரமப்பட்டு உள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். சரின்னு கூட்டம் கடந்து நாங்கள் உள்ளார போயிட்டால் இது வந்து உள் சைடு. உள்ளெல்லாம் பாருங்கள், மலைகள் ஃபுல்லாமே மலைகள் தான் இருக்குது. நிறைய பேர் பார்க்காதவங்க பாருங்கள் மேலெல்லாம் அப்படி இருக்குங்க. பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். உள்ளே மெதுவாக தான் மூவ் பண்ண முடியுது. இதில் நாங்கள் என்ன பண்ணோம்னா, இப்போது போகிற சைடு வந்து போக முடியாது. பால் பகுதியெல்லாம் போயிட்டுருக்காங்க. அங்கேருந்து அரிச்சனை முடிச்சுட்டு வெளில வராங்களோ அந்த பாதையில் தான் நாங்கள் வந்து முன்னேறி போகிறோம். ஏன்னா அப்போ தான் சீக்கிரம் போகலாம் அப்படின்ட்டு நாங்கள் அந்த பாதையை தேர்ந்தெடுத்து போயிட்டுருக்கோம். நிறைய கலர்ஃபுல்லான காவடிகள்லாம் செஞ்சுட்டு உள்ள பாருங்க. எல்லாரும் இப்போ அந்த படிகட்டில் ஏறி போயிட்டுருக்காங்க. மேலே நாங்களும் மேலே ஏறி போயிட்டுருக்கோம். முருகன் சன்னதி அது மேலே ஏறினா தான் அடையலாம். உள்ளுக்குள்ளேயே எல்லாமே நடந்து போயிட்டுருக்கோம் பாருங்க. இதில் பாருங்கள், தமிழர்கள் மட்டும் இல்லாமல் தமிழ் கடவுளை வந்து மலையோரங்க சீனமும் ஆர்வத்தோடு வந்து வழிபடுறாங்க. அவங்களும் இந்த மஞ்சள் உடை அணிந்து தமிழர்கள் போலவே அவங்களும் வந்து வழிபடுறாங்க. ஒரு வழியாக மேலே வந்துட்டோம். நடந்து நிறையா கூட்டம் மேலே வந்ததுக்கு பரவாயில்ல. கூட்டம் இல்லை, எல்லாருமே அடிக்கடி வெளியேற்றுறதுனால கூட்டங்கள் இல்லை. இப்போ நாங்கள் வந்து அர்ச்சனை பண்ண போகிறோம். நண்பர்கள் இருந்திருந்தாங்க அர்ச்சனை பண்ண போகிறோம். மேலே இதான் வந்து மெயின் டெம்பிள், அதான் மெயின் சாமி முருகன் கோவில் பாருங்கள். அது மேலேயும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மலைகள்லாம் போயிட்டு நாங்கள் அர்ச்சனை சீட்டு எடுத்துகிட்டு நாங்கள் வந்து அர்ச்சனை பண்ண போகிறோம். நீங்கள் கிட்ட நீங்கள் பார்க்கலாம், கிட்ட காமிக்கிறேன். முருகன் கோயிலில் நாங்கள் கிட்ட காமிக்கிறோம் உங்களுக்கு. இதுதான் மெயின் முருகன், இதுதான் மெயின் முருகன். க்ளோஸ்அப்பில் இருக்கிறான். நிறைய பேர் மலேசியா வந்து இந்த முருகனை பார்க்க முடியாமல் இருக்கலாம். அதெல்லாம் கண்டிப்பாக பாருங்கள். கூட்டம் எல்லாம் அர்ச்சனை பண்ணும்போது ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. ஆனால் அப்போ இதை வெளியாகி கேட்குறாங்க. அர்ச்சனையை முடிச்சாச்சு. மேலே மலைகள்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இப்போ நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா கோயிலுக்கு வந்தாலே வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு போகணும்னு சொல்கிறாங்க. உள்ளே வந்து நடராஜ சிலையெல்லாம் கட்டியிருக்காங்க. அங்கே போகிறப்ப அந்த சிலைகள்லாம் இருந்தான்னு தெரில. இப்போ அந்த சிலைகள் இருக்குது. ஒருவேளை புதுசாக கட்டிப்பாங்கன்னு நினைக்கிறேன் பாருங்க. நாங்கள் வந்து இறங்க போகிறோம். அவ்வளோதான், ஸ்டே பண்ணியாச்சு. இப்போ இறங்குறோம். அது வந்து இறங்கக்கூடிய வீடியோஸ் அப்படியே வீடியோ எடுத்து டேக்கில் சொன்ன இறங்கிட்டுருக்கோம். நல்லது. யாரும் சில பெருமை கட்டியை வைக்கக்கூடிய இறைவன் உடன்
இந்த மலைகள்லாம் சூப்பராக இருக்குது. நிறைய கோயிலும் எல்லோரும் வந்து கட்டிகிட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு ஒரு வருஷமும் ஒரு ஒரு புது புது கோயில் கட்டிகிட்டு இருக்கிறாங்க. அதேமாதிரி கோயிலோட அவுட் சைடு வந்து புதுசாக கோயில் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. கீழே இறங்கியாச்சு, ஒரு வழியாக கீழே இறங்கிட்டோம். நிறையா காவடிகள் கீழே, நிறைய காவடிகள் வந்து பக்தர்கள்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. அப்படி நாங்கள் இப்போ வெளியாகிட்டோம். அதுதான் வீடியோ வர முடிச்சுதான் புதுசாக கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் ஓகே. தேங்க்யூ. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.